குஜராத் மாநிலத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 2 நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு புறப்பட்டுச் சென்றார். அப்போது வாரணாசியில் சாலை நெடுகிலும் அவருக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது அந்த வழியாக நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று விரைந்து வந்த நிலையில் அதற்கு வழிவிடுவதற்காக உடனடியாக தமது வாகனத்தையும் பின்னால் வந்த பாதுகாப்பு வாகனங்களையும் ஓரமாக நிறுத்த பிரதமர் உத்தரவிட்டார். ஆம்புலன்ஸ் கடந்து சென்றதும் பிரதமர் மோடி தமது பயணத்தை மீண்டும் தொடர்ந்தார். தாம் 3வது முறையாக பிரதமராகும் காலத்தில் உலகின் முதல் 3 பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளில் இந்தியா கண்டிப்பாக இடம்பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இன்று குஜராத் மாநிலத்துக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி சூரத் நகரில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச வைர மற்றும் நகை வணிகத்திற்கான நவீன மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அவர் கூறுகையில், வருகிற 25 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வளர்ச்சியை உறுதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், அதற்கு உலகின் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ள சூரத் வைர வணிக மையம் ஒரு உதாரணம் என்றும் தெரிவித்தார். அண்டை நாடுகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது இயல்பு. தினமும் அந்நாடுகள் எல்லா விஷயங்களிலும் நம்முடன் உடன்படுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், சீனாவுடனான நமது உறவு இன்று இருப்பதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும், ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் உறவு சிக்கலாக மாறியதற்கு எல்லை தொடர்பான ஒப்பந்தங்களை மதிக்கக்கூடாது என்று அவர்கள் எடுத்த முடிவுதான் காரணம் என்றும் தெரிவித்தார். வருகிற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் ஆட்சி இழப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா நாக்பூரில் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு படைகளுக்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் வெடிபொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இன்று திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இரங்கல் தெரிவித்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் தனியார் பள்ளிகளை விட சிறந்த செயல்பாடுகளுடன் கூடிய 7 புதிய அரசு பள்ளிகள் கட்டப்பட உள்ளதாகவும், இங்கு மாணவ மாணவிகளுக்கு முற்றிலும் இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். பதிண்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இங்கு ஏற்கனவே 25 மொஹல்லா இலவச சிகிச்சை மையங்கள் உள்ள நிலையில் மேலும் 13 மையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை வேளச்சேரி சக்தி விஜயலட்சுமி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணத் தொகையை வழங்கினார். பேரிடரிலும் அரசியல் செய்யும் மனம் படைத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலன் காக்க அரசு பாடுபட்டு வருவதாகவும், இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் திமுக அரசின் செயல்பாடுகள் தொடர்ந்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், மிக்ஜாம் புயலின் பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் அரசியல் ஆச்சரியமின்றி திமுக அரசின் பணிகளை பாராட்டியிருப்பது உண்மையான உழைப்புக்கும் அக்கறையான செயல்பாடுகளுக்குமான சான்றிதழ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தின் போது சென்னை 800 எண்ணெய் கசிவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 12,500 ரூபாயும் படகுகளுக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களில் வசிக்கும் 2,300 மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் சுமார் 700 படகுகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றாலம், 5 அருவி, சிற்றருவி, புலியருவி உட்பட பிற அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இடைவிடாது பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அங்குள்ள மணிமுத்தாறு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென் இலங்கை கடற்கரை பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரை நீடித்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு குழுவுக்கு 25 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் 100 பேர் இந்த மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர்.
நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டியது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடி வரை அதிகரிக்கப்பட உள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல கால பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த இரு வாரங்களில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலால் 24 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள் பெரிதும் அவதியுற்ற நிலையில் இன்று முதல் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்க தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நடைப்பந்தலில் 9 வரிசை வழியாக வரும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அங்கிருந்து காவல்துறையினர் உதவியுடன் 18 படி ஏறி முதல் வரிசையில் தரிசனம் செய்யும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் என்றும், அதே சமயம் அனைத்து சுற்றுச்சூழல் கேடுகளுக்கும் பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை மட்டும் குறை சொல்லக்கூடாது என்றும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிகைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், தொழில் முதலீட்டுக்கு சிறந்த இடமாக விளங்கும் இத்தாலியில் பிறப்பு விகிதாச்சாரம் குறைந்து வருவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மலைகள் முழுவதையும் பனி மூடிய நிலையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக மலைகள் வெள்ளை நிறத்தில் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கத்ராவில் உள்ள பிரசித்தி பெற்ற வைஷ்ணவாதேவி கோவிலையும் பனிப்பொழிவு சூழ்ந்துள்ளது. இந்தியாவின் எல்லைப்பகுதி சாலைகள் முழுவதையும் பனிப்பொழிவு ஆக்கிரமித்துள்ள நிலையில் சாலைகளில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை பொருளாதாரம் நீண்ட நாட்களுக்கு பின் முன்னேற்றம் காண தொடங்கியுள்ளது. கடந்த 2 இலங்கையில் பொருளாதார நிலை மோசமாகி விலைவாசி அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். தற்போது அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. 450 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தனது 2 இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 30.2 ஓவர்களில் 89 ரன்கள் மட்டுமே பெற்று ஆல் அவுட் ஆகினர். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 360 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற முன்னிலையில் பெற்றுள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.